Hello everyone, happy morning to all. நீங்க கேட்டுட்டு ஸ்மார்ட் மம்மிஸ் எஃப்எம் 92.5. கேளுங்க கேளுங்க கேட்டுட்டே இருங்க. நான் உங்களோட லவ்குல். டெய்லி மார்னிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட இந்த திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ்ல நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். நாங்கள் சொல்கிற விஷயங்கள் ஹோப்ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறோம். இன்னும் நீங்கள் சியராப்பாக இருக்கணும், பாசிட்டிவ் மைண்டோட இருக்கணும், உங்களுக்கு எப்போவுமே கீப் ஸ்மைலிங்காக நீங்கள் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த செக்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட ஆர்ஜி லதா கார்த்திகேயன் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டோட ரெடியாக இருக்காங்க. நம்ம வீடு வந்து பிரைட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கணும், நமக்கு வந்து லக்ஷ்மி ஐ மீன் மகாலட்சுமியோட வாசம் வந்து இன்னும் நம்ம வீட்டில் ப்ளெசண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணால் தான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளை சுற்றி இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து அதை கடைப்பிடிக்கிறதே இல்லை. நிறைய விஷயங்களில் வந்து அவங்க கொஞ்சம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால வந்து அவங்க வீட்டில் வந்து சில பல கஷ்டங்கள், நெகட்டிவ் எனர்ஜிலாம் இருக்குது. ஸோ எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி அவங்க ரெடியாக இருக்காங்க. ஓவர் டு லதா கார்த்திகேயன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் லதா கார்த்திகேயன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு சிறப்பான விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி யார் யார்கிட்டலாம் தங்க மாட்டாங்க, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த செக்மெண்ட்ல முழுசா பத்தி பேச போறோம். இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கலாம். சோ தெரியாதவங்க நம்ம நிகழ்ச்சி மூலமா தெளிவா தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்ச பிறகு அப்படி ஏதாவது சில விஷயங்கள், நான் சொல்ற விஷயங்கள் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா பிளீஸ் அதை அவாய்ட் பண்ணிருங்க. உங்களை நல்ல வழியில கொண்டு போறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுக்கான ஒரு சின்ன வழிய தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதுல டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 60 உபதேசங்கள் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சி மூலமா அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, தன்னம்பிக்கை இல்லாதவங்க, தன்னோட கடமையை கூட செய்ய தவறியவர்கள், குல தர்மம் தவறியவர்கள், செய் நன்றி மறந்தவர்கள், புலநடக்கம் இல்லாதவர்கள், பொறாமை கொண்டவர்கள், பேராசை கொண்டவர்கள், எப்பவுமே யார்ட்டையுமே கோபமாவே இருப்பவங்க, பெரியவங்களை மதிக்காதவங்க, நம்மளோட பேரண்ட்ஸை எப்பவுமே அலட்சியப்படுத்துறவங்க, குரு நிந்தனை செய்பவர்கள், எப்பவுமே நம்மளோட கால்நடைகளுக்கு கெடுதல் செய்பவங்க, எப்பவுமே நான்வெஜ் சாப்பிட்டே இருக்கிறவங்க, யாராவது கெஸ்ட் வந்தா அவங்கள எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உபசரிக்கவே மாட்டாங்க, அச்சி போ அப்படிங்கிற மாதிரி ஏன் வந்தாங்க நம்ம வீட்டுக்கு அப்படின்னு சொல்றவங்க, எப்பவுமே பொய் சொல்லிட்டு இருக்கவங்க, உண்மைக்கு புறம்பா நடக்கிறவங்க, அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படின்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கிற விரும்புறவங்க, மன துணிவு இல்லாதவங்க, அக தூய்மை இல்லாதவங்க, புற தூய்மை இல்லாதவங்க, எப்பவுமே வந்து கெட்ட வார்த்தை பேச்சல் இந்த மாதிரி கொடுஞ்சல் பேசுறவங்க, கர்வமா இருக்கிறவங்க, எப்பவுமே சோம்பேறியா இருக்கிறவங்க, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அழுகு ட்ரெஸ் அணிபவர்கள், பகல்ல தூங்குறவங்க, பகல்ல உடலுறவு வச்சுக்கிறவங்க, பசுக்களை கொடுமை செய்யறவங்க, ஃபாஸ்டிங்கே இருக்க மாட்டாங்க, எப்பவுமே நான் வந்து எப்பவுமே சாப்பிட்டே இருப்பேன் அந்த மாதிரி விரதங்களை மேற்கொள்ளாதவங்க, நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள், நகத்தால புள்ள கிள்ளுபவர்கள், புள்ள கூட கிள்ளுவாங்க அந்த பாவத்தை கூட நம்ம செய்யக்கூடாது ஓகே, நீரில் கோலம் போடுபவர்கள், நிலத்தில் நகத்தால் கீறுபவர்கள், சந்தியா வந்தனங்கள் அதாவது தன்னோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை கூட அவங்க பண்ண மாட்டாங்க, அது கூட சோம்பேறித்தனப்படுறவங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, நித்திய அனுஷ்டானங்களை வந்து புறக்கணிக்கிறவங்க, தெய்வத்தை நிந்தனை செய்பவர்கள், அதாவது தெய்வம் எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கவங்க, படிக்காதவங்க, கற்ற வழி நிற்காதவர்கள், எப்பவுமே வந்து சண்டைக்கு போறோம் அப்படின்ட்டு அந்த வீண் சண்டைய விரும்புறவங்க, விவேகம் இல்லாதவங்க, இரக்கம் இல்லாதவங்க, பிறர் பொருளை வந்து திருடிக்கலாம் களவாடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, தந்திரமா பேசி மத்தவங்களை ஏமாத்துறவங்க, உழைப்புக்கு ஏத்த ஊதிய வந்து கொடுக்காம ஏமாத்துற சில பேர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்காவது திருமண முயற்சி கை கொடுச்சு அப்படின்னா அதை தடை செய்யறவங்க, நீதி சாஸ்திரங்களை கற்க மறுக்கிறவங்க, தன்னைத்தானே பத்தி புகழ்ச்சி சொல்லிட்டே இருக்கிறவங்க, பிறரை வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நான் தான் உயர்ந்தவன் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி, காலை கழுவாம வீட்டுக்குள்ள நுழையிறவங்க பாத்தீங்களா, இது கூட சொல்றாங்க காலை கூட கழுவாம உள்ள வரக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஈரக்காலோட பெட்ல மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து டிரஸ் இல்லாம குளிக்கவே கூடாது, டிரெஸ்ஸோட தான் நம்ம குளிக்கணும் அப்படிங்கறத ஒரு மெயின் பாயிண்டா சொல்லியிருக்காங்க. எண்ணெய் குளியல் இல்லாம பகல்ல உறங்குபவர்கள், நம்ம அதாவது மார்னிங் டைம் நம்ம தூங்குறோம் அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு நம்ம எண்ணெய் குளியல் போட்டுருக்கணும், அப்பதான் வந்து நம்ம மார்னிங் டைம்
தூங்கணும், அதுக்கே ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேத மந்திரங்களை தவறா உச்சரிப்பவர்கள், அதாவது தனக்கு மந்திரமே தெரியாது இருந்தாலும் சுவாசகம் அந்த மாதிரி சொல்லிட்டு போலியா நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க. அந்தியில் தீபம் ஏற்றவர்கள் சாயங்கால எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டுல விளக்கு போட்டிருக்கணும், அப்பதான் வந்து நம்ம வீட்டுல மகாலட்சுமி வந்து குடிக்கொள்வாங்க அப்படிங்கறத மெயினா சொல்லியிருக்காங்க. தான் அந்தியில் தீபம் ஏற்றாதவர்கள், அந்திம வேளையில் உணவு உண்பவர்கள் எப்பவுமே விளக்கு வச்ச பிறகு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தெய்வ பிரசாதங்களை புறக்கணிப்பவர்கள், யாராவது பிரசாதம் கொடுத்தாங்கன்னா அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது. அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள், தவறா பயன்படுத்துபவர்கள், கோல் மூட்டுபவர்கள், இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசன்ட் ட்ரெண்டா போயிடுச்சு, அப்படியே கோல் மூட்டிக்கிட்டே இருக்கிறது ஒரு ஃபேஷனா கூட போயிடுச்சுன்னு பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி வந்து பண்ணவே கூடாது. அடுத்து தீய பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடப்பவர்கள், கெட்டதே கெட்டது பண்ணாதான் எனக்கு நல்லா இருக்கும் இந்த டேவே போகும் அப்படின்னு இருக்கிறவங்க, வீட்டை அசுத்தமாக வைத்திருப்பவர்கள், இது மெயினா வந்து நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒண்ணு. சோ வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும், சோ சுத்தமா இருக்க வீட்டுலதான் மகாலட்சுமி வருவாங்க, அசுத்தமா இருக்க வீட்டுல வந்து துர்தேவைகள் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மது அருந்துபவர்கள் கண்டிப்பா மக்களே ஆண்கள்கிட்ட வந்து நீங்க சொல்ல வேண்டியது வந்து கண்டிப்பா குடிக்க கூடாது, அப்படி இருந்தா மகாலட்சுமி வீட்டுல தங்குறது ரொம்பவே சிரமம். சோ இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில விளக்கப்பட வேண்டும். இதை நீங்கள் வந்து நீங்க யாராவது செய்ய தவறிட்டீங்க, செய்யாம இருந்தீங்க, இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிளீஸ் இதெல்லாமே வந்து உங்ககிட்ட ஏதாவது இருந்துச்சு, நான் சொன்ன அந்த 60 பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிளீஸ் இனிமேலாவது அதை செய்யாம இருக்க பழகுங்க. சோ இத செஞ்சாதான் உங்களோட வீட்டுல திருமகள் வந்து எப்பவுமே இருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி 60 ஐட்டம்ல 60 சொன்ன பாயிண்ட்ல நீங்க எதையுமே நீங்க பண்ணக்கூடாது, உங்களை வந்து நீங்க மாத்திக்கணும். அப்படி இருந்தாதான் உங்க வீட்டை திருமகள் அதாவது லக்ஷ்மி மகாலட்சுமி குடிகொள்றதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. இந்த மாதிரி பாவசைகளை நம்ம ஒருபோதும் மனசளவுல கூட நினைக்க கூடாது, நம்மால இது நிச்சயமா வந்து தவிர்க்க முடியும். ஓகேவா, நன்றி மக்களே. இன்னைக்கு நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு முக்கியமானதா ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு செக்மெண்ட்ல ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை உங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்காக நான் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூட விருப்பது, அதாவது டாடா பைபிள் சொல்லிக்கிறது உங்கள் லதா கார்த்திகேயன் அண்ட் லவ் கோட்.